வணக்கம், நான் ஜேவி லோகேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடி கம்பெனியில் எம்ப்ளாயீஸ் எதுக்காக வேலையை விடுறாங்க, அதாவது குவிட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான 7 காரணங்கள். அட்ரிஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, அதாவது ஒரு மதிப்பு குறைதல் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இது வந்து எல்லா கம்பெனிக்குமே இருக்குது. இது எப்போல்லாம் வந்து நடக்கும் அப்படின்னா, தன்னுடைய நல்ல எம்ப்ளாயீஸை இன்னொரு கம்பெனிக்கு தாரவாத்து கொடுக்கறது, இந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்ததுன்னா அதை அந்த கம்பெனியில் அட்ரிஷன் நடக்குது, அதாவது அதோடைய அந்த கம்பெனியோட மதிப்பு அது இழந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்றதுக்கான 7 காரணங்கள் தான் இப்போ நான் சொல்ல போகிறது. முதல் காரணம் வந்து பார்த்திங்கன்னா, அன்சாட்டிஸ்ஃபேக்ட்ரி ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ், அதாவது வேலை செய்கிற இடத்துலையே முக்கியமான சில காரணங்கள் இருக்குது. என்னென்னா, லாங் ஹவர்ஸ், சில இடத்துல வந்து 10 hours வேலை செய்கிறது, அதுக்கும் மேலே செய்கிறது. அப்புறம் வந்து டர்ட்டியான, மெயின்டெனே செய்யப்படாத ஒர்க் ஸ்பேசஸ், இந்த வேலை செய்கிற ஒர்க் ஸ்டேஷன்ஸ். அப்புறம் வந்து டீமில் சப்போர்ட்டே இல்லாதது, இந்த மாதிரியான காரணங்கள்லாம் வந்து ஒரு எம்ப்ளாயி பார்த்தான்னா அந்த கம்பெனி வந்து இது நம்ம இருக்கிறதுக்கு லாய்க்கே இல்லாத ஒரு இடம் அப்படின்னு சொல்லி வேலையை விட ஆரம்பிப்பான். உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா என்ன மாதிரியான பிரச்சனை அப்படின்றது ஒர்க் ஸ்பேசஸில் நடக்கும்னா, ஓவர் டைம் செய்வான் வேலை, ஆனால் அதுக்கான கம்பன்சேஷன் கிடைக்காது, அதுக்கான காசே கிடைக்காது. அப்புறம் இந்த லே ஆஃப்ஸ்லாம் வருது அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே மேனேஜர்ஸ் என்ன பண்ணுவாங்க, புஷ் பண்ணுவாங்க ஒரு ஒர்க்கில். இந்த லே ஆஃப்லேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா, நீங்கள் இதில் நிறைய ஒர்க் எஃபோர்ட் போடணும், நிறைய ப்ரொடக்டிவிட்டி காமிக்கணும் சொல்லிட்டு உங்களை புஷ் பண்ணுவாங்க. அதில் அவன் வந்து ரொம்ப ஸ்தம்பிச்சு போயிடுவான் இந்த எம்ப்ளாயீஸ்லாம். ஸோ என் மேனேஜரே இந்த மாதிரி வந்து நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு மனசு விட்டுருவான். அப்புறம் வந்து இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னு ஒன்று இருக்குது, அதாவது நம்ம வேலையில் எந்த அளவுக்கு ஈடுபாடு கொடுக்குறோமோ அதே மாதிரி நம்மளோட பர்சனல் லைஃப், நம்முடைய சொந்த வாழ்க்கையிலையும் சில விஷயங்களில் கவனம் இருக்கணும். இதுதான் வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் சொல்லுவாங்க. இதை வந்து கம்பெனி, எல்லா கம்பெனியும் இதை பற்றி சொல்லுவாங்க, பேசுவாங்க, PPTலாம் போட்டு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பற்றி, ஆனால் அதை நடைமுறைக்கு கொண்டே வரமாட்டாங்க. கம்பெனிஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்கள் சைட்லேருந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸுக்கு கம்பெனியில் இந்த மாதிரிலாம் பண்ணுறோம், நீங்களும் உங்கள் சைடில் இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் பண்ணணும்னு அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். சொன்னால் தான் வந்து அவங்களால அதை பண்ண முடியும். சும்மா வந்து ஒரு PPTல எக்ஸ்பிளைன் பண்ணுறதால மட்டும் அவனுக்கு வந்து ஓகே அப்படின்றது கிடையாது, அது நடைமுறைக்கு கொண்டு வரும். ரெண்டாவது, லேக் ஆஃப் கேரியர் டெவலப்மெண்ட். க்ரோத்துன்ற ஒரு விஷயம் இருக்குது. க்ரோத்னா வந்து நம்ம ஒரு கம்பெனியில் இருக்கிறோன்னா நம்ம வளர்கிறோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் வேலை செய்யும் போது. இது எப்படிலாம் வந்து நடக்கும் அப்படின்னா, பார்த்திங்கன்னா ஒருத்தன் வேலை செய்கிறான் அப்படின்னாலே அவனுக்கு வந்து ஒன்று சம்பளத்தில் உயர்வு இருக்கணும், அல்லது வந்து அவனுக்கு ஏதாச்சும் அவனுடைய வேலையில் ஒரு ரோல் புதுசாக ஏதாவது ஒன்று கொடுக்கணும், அல்லது இந்த மாதிரிலாம் இவன் வேலை செஞ்சுருக்கான் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன அவார்டாவது கொடுக்கணும். இது எதையுமே கம்பெனி செய்யலைன்னா அந்த எம்ப்ளாய் போகிறதுக்கு முடிவு செஞ்சுருவான். இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து மற்ற கம்பெனிஸில் நடக்கிறதையும் வந்து இந்த ஐடி பீப்புள்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ என் கம்பெனியில் இந்த மாதிரிலாம் நடந்து எனக்கு இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னு ஒருத்தன் வந்து இன்னொருத்தங்கிட்ட சொல்லும்போது, அந்த இன்னொருத்தன் வந்து எனக்கெலாம் இதே மாதிரி தானே நானும் வேலை செய்கிறேன், எனக்கெலாம் இந்த மாதிரிலாம் நடக்கலையே, எனக்கெலாம் ஏன் அவார்ட் கொடுக்கல அப்படின்ற ஒரு குறை அவன் மனசில் வரும். கேரியர் டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸுன்றது இன்றைக்கி கிட்டத்தட்ட எல்லா கம்பெனிலையும் வந்து சொல்லி கொடுக்குறாங்க தான், ஆனால் அது எப்படின்னா, அது ஒரு கடமைக்குன்னு ஏதோ செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது வந்து பெஸ்ட். அவங்க கரண்ட் ப்ராஜெக்ட்டில் வேலை செய்கிறாங்க, கரண்ட் ஒர்க்கில் இருக்கிறாங்கன்னா அதையும் நீ எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, இந்த கேரியர் டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸை நீ எப்படி வந்து கற்றுக்குது அப்படின்றத வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிளானாவது போட்டு கொடுக்கணும். அப்போ தான் அவங்களால அதை வந்து செய்ய முடியும். ஏன்னா அவங்களை செய்ய தெரியாமல் விடுறது தான், ஒரு கேர்லெஸ்ஸாக விடுறது தான் இந்த கேரியர் டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் வந்து சரிப்படுத்தி கொடுக்கலன்னா, ஏதோ ஒன்று கடமைக்குன்னு வந்து கேரியர் டெவலப்மெண்ட் ஸ்கில் ட்ரைனிங் நடத்துனீங்கன்னா அவன் வந்து எதையுமே உணர மாட்டான். மூணாவது, லேக் ஆஃப் ரெகக்னைசேஷன். 85% ஐடி பீப்புள்ஸ் தேங்க்யூ அப்படின்ற வார்த்தையை கேட்கறதுக்கு விரும்புவாங்க அப்படின்னு ஒரு ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. ஸோ நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக அப்ரிஷியேஷனை எதிர்பார்ப்பாங்க எல்லா எம்ப்ளாயீஸும். அதுக்குன்னு வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு தடவையும் எல்லாத்துக்கும் தேங்க்யூ சொல்லணும், அவங்கள வந்து இந்த மேனேஜர்ஸ் வந்து புகழ்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. அவங்க வேலைக்கு மீறி ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். அப்புறம் ஒருவேளை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மனசு வரலை அப்படின்னாலும் தயவு செய்து வந்து நெகட்டிவ் கமெண்ட்டை சொல்லாமல் இருக்கணும் மேனேஜர்ஸ். ஏன்னா இந்த அப்ரிஷியேஷன்ஸ் வந்து அவங்க அதிகமாக எதிர்பார்க்கறதில்ல, நெகட்டிவ் கமெண்ட் அவங்களோட டோட்டலாக உடைச்சிரும். ஒரு தவறு நடந்துருச்சுன்னா அந்த தவறு நீ தான் செஞ்ச, இதுக்கு நீ தான் காரணம், இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு நீ தான் காரணங்கிறத பழி சொல்கிறத விட
அவனுக்கு அந்த பிரச்சனையுடைய விளைவு என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா அவன் அடுத்த தடவை அதை செய்ய மாட்டான். அவன் பயப்படுறதே வந்து என்னென்னா அந்த நெகட்டிவ் கமெண்ட்டு தான். அதை நீங்கள் ஒரு தடவை கொடுத்துட்டீங்கனாலே அந்த மேனேஜர் மேலே இருக்கிற அவனுக்கு ஒரு நல்ல எண்ணம் போயிடும், அந்த கம்பெனியும் வந்து என்னை இந்த அளவுக்கு படிச்சுட்டாங்களேன்ற ஒரு தப்பான எண்ணம் வந்துடும். வேலையை விடுறதுக்கு அவன் இதுவே ஒரு மெயின் ரீசனாக எடுத்துப்பான். நாலாவது, புவர் லீடர்ஷிப். தகுதி இல்லாதவங்களெல்லாம் லீடராக போட்டிருக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு டீயெல்லாம் அப்படின்றது வந்து ஒரு எம்ப்ளாயிஸ் நடுவில் இருக்கிற சில விஷயங்கள், அவங்க பகிர்ந்துக்கிற விஷயங்கள். அதுக்குன்னு வந்துட்டு வந்து அந்த லீடர் வந்து தப்பானவர், அவர் வந்து அவர் வேலையே தெரியல அப்படி சொல்ல வரல. அவர் எந்த இடத்துல வந்து அவங்க வந்து தப்பான ஒரு லீடராக பார்க்குறாங்கன்னா, அவங்க எடுக்கிற டெசிஷனில் ஏதாச்சும் தப்பாகச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து தூக்கி வந்து எம்ப்ளாயிஸ் மேலே போட பார்ப்பாங்க, அந்த பழியை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு தப்பான லீடர்ஷிப். அதோட எவனுக்கு எந்தெந்த வேலையை கொடுக்கணுமோ அதை வந்து ஒரு லீடர், ஒரு டீம் லீடர் வந்து அனலைஸ் பண்ணணும். எல்லா எம்ப்ளாயிஸோடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து தெரியணும். அவங்களுக்கு இந்த டிசைன் வேலையை கொடுத்தா அவங்க நல்லா செய்வாங்கன்னு அவங்கள தான் அசைன் பண்ணணும். ஒரு பேக்கெண்ட் டெவலப்பரை கொண்டு போய் அந்த இடத்துல செஞ்சு அவனை அந்த இடத்துல போட்டு அவனுடைய நிம்மதியை கெடுக்கக்கூடாது. ஸோ யார் யாருக்கு என்னென்ன வரணுமோ அதை கரெக்டாக அசைன் பண்ண நினைக்கிறது தான் வந்து ஒரு லீடர்ஷிப்கான முக்கியமான ஸ்கில்ஸ். அண்ட் அதை வந்து எப்பயுமே வந்து ஒரு டீம் லீடர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் அதோட வந்து எந்த மிஸ்டேக்ஸ் நடந்தாலும் அந்த அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிறதுக்கு அவங்க தயாராக இருக்கணும். இப்படி இல்லாமல் ஒரு லீடர் இருந்து ஒரு அந்த லீடரால் தான் முக்கால்வாசி பிரச்சனையே வந்து எனக்கு நடக்குது அப்படின்றத ஒரு எம்ப்ளாயி உணர்ந்தான்னா வேலையோட நினைப்பான். ஐந்தாவது, லோ சேலரிஸ் அண்ட் இன்சஃபிஷியன்ட் பெனிஃபிட்ஸ். மந்த்லி இன்கம் கொடுக்கறதே ஒரு பெரிய விஷயம்ப்பா இந்த கம்பெனிக்கு அப்படின்னு எந்த கம்பெனியும் நினைக்கக்கூடாது. போனஸஸ் பற்றியும் நினைக்கணும். போனஸஸ் மட்டும் இல்லாமல் வெக்கேஷன் டைம், ஹெல்த் இன்சூரன்ஸு, அப்புறம் ரிவார்ட்ஸு, இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து ஒரு எம்ப்ளாய்க்கு கொடுக்கறதுக்கு ஒரு கம்பெனி நினைக்கணும். ஏன்னா இந்த ஐடி பீப்புள் தான் வந்து உலகத்திலே வந்து ஸ்ட்ரெஸ் ஆக ஈஸியாக ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடிய, அதாவது மன உளைச்சலுக்கு ஆகக்கூடிய ஊழியர்கள். அவங்கள வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து காப்பாற்றணுன்னா இந்த மாதிரியான சில பெனிஃபிட்ஸ் அவங்களுக்குள்ளே அவங்க கொடுக்கணும். சரிங்க, ஒரு எம்ப்ளாய்க்கு இதெல்லாம் கொடுத்தாகணும். கொடுக்கலன்னா உங்கள் கம்பெனிஸ் மாதிரியே நிறைய கம்பெனிஸ் வெளியில் கழுகுகள் மாதிரி வட்டமிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அந்த எம்ப்ளாயை அதை கொடுத்து பறிச்சிருவாங்க உங்கள் எம்ப்ளாயை. அட்லீஸ்ட் வந்து அவன் கேட்குற ஒரு ஹைக் கொடுக்க முடியலனாலும் ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு அவன் மனசளவில் வந்து தன்னுடைய கரண்ட் கம்பெனியை நம்பி உட்காரலாம் அப்படின்ற அளவுக்கான ஒரு ஹைக்காவது கொடுங்க. அதுதான் ஆறாவது, லேக் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி. இந்த ஃப்ளட் வரும்போதோ அல்லது வந்து இந்த கொரோனா டைம்லேயும் வந்து நிறைய ஐடி கம்பெனிஸ் வந்து வீட்டிலேருந்தே வேலை செய்கிறதுக்கு அலோவ் பண்ணாங்க. ஆனால் அதே நேரத்தில் வந்து இதெல்லாம் இல்லாத நேரத்துலையும் ஒரு சகஜமாக ஒரு நார்மல் நிலைமைக்கு இந்த உலகம் வந்த பிறகும் அவங்களுக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியை கொடுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா 82% ஐடி ஊழியர்கள் விரும்புகிறது வந்து என்னென்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றதால என்ன ஆகுதுன்னா அவங்களால் அதிகமாகவும் வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும், ப்ளஸ் வந்து அவங்க பர்சனல் லைஃப்பையும் பார்த்துக்க முடியும். இதுதான் ஃபஸ்ட்டு ரீசன். இந்த நார்மல் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக்லேயும் பல பிரச்சனைகளையும் உள்ளே நுழைஞ்சி வர்ற ஒரு ஒரு ஐடி ஊழியனுக்கு வந்து வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு நாளாவது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். அதனால் கம்பெனிஸ் வந்து அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாளாவது வந்து அவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து எடுத்துக்கிறதுக்கு அனுமதிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அவன் வேலையை விட நினைப்பான். டைவர்சிட்டி டெஃபிஷியன்சஸ் இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம். ஒரு கம்பெனி ஒரு எம்ப்ளாயியோடைய தரத்தையும் நிறத்தையும் மதத்தையும் காரணம் வச்சு அவனை கீழே தள்ளக்கூடாது. டைவர்சிட்டி மெயின்டைன் பண்ணும், எல்லாருமே வந்து சமன்ற ஒரு விஷயம் வந்து ஒரு ஆஃபீஸ் ஸ்பேசஸில் கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் இங்கே ஐடியில் வந்து என்னவோ என்னன்னு தெரியல, கண்டிப்பாக வந்து சில ரிலீஜியன்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, சில ரிலீஜியன்ஸ் பீப்புளை வந்து காப்பாற்ற நினைக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நானே பார்த்துருக்குறேன். நானே வேலை செஞ்ச இடங்கள்ல இந்த மாதிரிலாம் இருக்குது. தனத்துக்கு வந்து நான் வந்து லீவ் போட்டால் நிறைய என்கொயரிஸ் போகும். ஒரு சின்ன லீவுக்கு அத்தனை தடவை என்கொயரிஸ் நடக்கும், எதுக்கு ஏன் இதனால் அப்படின்ட்டு. பட் இதுவே வந்து ஒரு சில ரிலீஜியஸ் பீப்புள் என் கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு அந்த கேள்விகளே இருக்காது. அண்ட் அவங்க எவ்வளோ லீவ்ஸ் எடுத்தாலும் அது ஒரு பிரச்சனையாகவே தெரியாது. இதை வந்து நான் நோட் பண்ணுற வரைக்கும் அவங்க அதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது மாதிரி வந்து ஓப்பனாக தெரிகிற மாதிரியான ஒரு ஒரு அது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த
பாலிட்டிக்ஸ், ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸ் வந்து பண்ணுறது ரொம்ப 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 கெட்ட விஷயம். இது ஒரு ஆஃபீஸ் மேலே இருக்கிற நம்பிக்கையை ஒரு நாள்லேயே கெடுத்துரும். ஒரே நாள் போதும் அவன் அந்த ஆஃபீஸை விட்டு வெளியில் போகிறதுக்கு பிளான் பண்ணிடுவான். ஒரு எம்ப்ளாயியோடைய நோக்கம் என்னென்னா, மேனேஜருடைய அட்டென்ஷனை அவன் ஈர்க்கணும். அவன் இந்த கம்பெனியில் வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும், இந்த கம்பெனிக்கு நிறைய உழைச்சி கொடுக்குறான். அண்ட் அதோட அவன் இந்த கம்பெனியிலேருந்து க்ரோ ஆகணும்னு நினைக்கும் போது அவன் மேனேஜருடைய கவனத்தை ஈர்க்கணும்னு நினைப்பான். ஆனால் மேனேஜருடைய கவனங்கள் வந்து இந்த ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸில் வந்து திசை மாறும். அந்த மாதிரிலாம் மாறக்கூடாது. அப்படி மாறினா எம்ப்ளாயி மாறிடுவான். இந்த மாதிரி இந்த ஏழு காரணங்களை எந்த ஒரு கம்பெனி வந்து தவிர்க்க முயற்சி பண்ணதோ கண்டிப்பாக அந்த கம்பெனியில் எம்ப்ளாயிஸ் தங்குவாங்க. அவங்க அந்த கம்பெனி விட்டு போகணும்னு நினைக்கவே மாட்டாங்க. ஈவன் ஐடி ஜாப் வந்து நிரந்தரம் கிடையாதுன்னு தெரிஞ்சாலும் அந்த கம்பெனி மேலே அவங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்கும். ஸோ இந்த ஏழு காரணங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு கம்பெனிஸ் மேனேஜர்ஸ் டிஎல்ஸ் எல்லாருமே வந்து அதை ஃபாலோ பண்ணணுன்றது என்னுடைய வேண்டுகோள். நன்றி.